எது சந்தோஷம்? சாப்பிட்ட உடனே மறுபடியும் சாப்பிட்றது சந்தோஷமா? காசு சந்தோஷமா? எது நிரந்தர சந்தோஷம்? திருமணத்தீவில் எழுத்து சித்தர் பாலகுமாரன் என்ன கூறுகிறார்? என் குரலோசையில் இன்று பிரஸ் இன்ஃபோ சேனலில் உங்களுக்காக. எது சந்தோஷமோ அதில் ஈடுபடுவது மனுஷனோட இயல்பு. சாப்பிடுவது சந்தோஷம், சாப்பிட்ட உடனே மறுபடியும் சாப்பிட்றது சந்தோஷமா? இல்லை. காசு சந்தோஷம், ஆனால் வியாதி வந்து வலியில் துடித்தால் அப்போது வலியின்மைதான் சந்தோஷமே தவிர பணம் அல்ல. ஆக இங்கு எதுவும் நிரந்தர சந்தோஷம் இல்லை. எது நிரந்தர சந்தோஷம்? இது புரிய வைக்க எதிர்கேள்வி போடுகிறேன். எது நிரந்தர பயம்? எது இங்கே பெரிய துக்கம்? மரணம். ஆக எது சந்தோஷம்? மரணம் பற்றிய பயம் அகல்வது நிரந்தர சந்தோஷம். எல்லோரும் சாக பயந்துதான் சாகிறார்கள். பயமின்றி சாவதுதான் சந்தோஷம். மரணத்தை பற்றி நெல் முனை அளவும் கவலைப்படாததுதான் சந்தோஷம். மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன். பிரசன்னா.